हिंदी தெரியாததால் இயக்குனர் வெற்றிமாறன் அவமதிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையிலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் ஹிந்தி தெரியாது போடா என்ற ஹேஷ்டாக் இன்று தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கனடா திரைப்பட விழாவில் ஆடுகளம் படத்தை திரையிட்டுவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தபோது டெல்லி விமான நிலையத்தில் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்திருந்தார். ஹிந்தியில் பேசிய குடியேற்ற பிரிவு அலுவலரிடம் தனக்கு ஹிந்தி தெரியாது என வெற்றிமாறன் ஆங்கிலத்தில் கூறியபோது ஹிந்தி நாட்டின் தாய்மொழி உனக்கு தெரியாதா என அந்த அலுவலர் கேட்டுள்ளார். இதற்கு தன் தாய்மொழி தமிழ் எனவும் மற்றவர்களிடம் பேச எனக்கு ஆங்கிலம் தெரியும் எனவும் வெற்றிமாறன் பதிலளித்துள்ளார். இதை கேட்ட அந்த ஹிந்திக்கார அலுவலர் தமிழர்களும் காஷ்மீரிகளும் இந்த நாட்டை துண்டாக்குகிறீர்கள் எனவும் நீங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் எனவும் கடுமையாக பேசி அவரை தனியாக நிற்க வைத்துள்ளார். வெற்றிமாறன் தேசிய விருது பெற்ற இயக்குனர் என்று தயாரிப்பாளர் கதிரேசனும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷும் கூறியபோது கூட அந்த ஹிந்திக்கார அலுவலர் அதை காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்தியுள்ளார். இதை தனது பேட்டியில் தெரிவித்திருந்த வெற்றிமாறன் தன் தாய்மொழியில் தான் பேசுவது எப்படி இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் என கேள்வி எழுப்பியிருந்தார். வெற்றிமாறனின் இந்த பேட்டி ஊடகங்களில் வெளியானதும் தமிழர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தனர். ஹிந்தி எப்படி இந்த நாட்டின் தாய்மொழியாகும் என கேள்வி எழுப்பி ஹிந்தி தெரியாது போடா என்ற ஹேஷ்டாகை இன்று காலை முதலே ட்ரெண்டாக்கி வருகின்றனர். இந்திய அளவில் ட்ரெண்டாகி வரும் இந்த ஹேஷ்டாகில் பலரும் தங்களது கருத்துக்களையும் விமர்சனங்களையும் காரசாரமாக முன்வைத்து வருகின்றனர். தமிழகத்தில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்த செய்திகளும் புகைப்படங்களும் பகிரப்பட்டு வருகின்றன. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நடிகர் சாந்தனு உள்ளிட்ட திரை உலகினரும் இந்த ஹிந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டுள்ளனர். திருவள்ளுவர் படத்துடன் தான் தமிழ் பேசும் இந்தியன் என்று காட்சியளிக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. நடிகர் சாந்தனுவும் அவரது மனைவியுடன் டி ஷர்ட் அணிந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.